ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் நிறைய பார்க்கலாம் அதாவது இன்றைக்கி காலகட்டத்தில் நமக்கு எல்லாருக்குமே மனக்கவலையை தரக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லணுன்னா நரைமுடி பிரச்சனை தான் இதுக்காக நாம் கடையிலேருந்து நிறைய டை எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம் கண்டிப்பாக அதெல்லாம் நமக்கு பெஸ்ட்டு சொல்யூஷனே கொடுக்காது திரும்ப திரும்ப நாம் அதை அப்ளை பண்ணிகிட்டு இருந்தால் மட்டும்தான் முடி கருப்பாகும் அது மட்டும் இல்லாமல் அதனால் நமக்கு நிறைய பக்க விளைவுகளும் ஏற்படும் நிறைய பேருக்கு தலைமுடி ஃபுல்லாகவே நமக்கு வெள்ளையாக இருக்காது ஆனால் முன் இந்த மாதிரியோ அல்லது அங்கங்காவோ வெள்ளை முடிகள் இருக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது இந்த வீடியோவில் நாம் ரெண்டு வழிமுறைகளை பார்க்கலாம் நிறைய முடிக்கான நிரந்தர தீர்வு அப்படின்னு கூட சொல்லலாம் இப்போ பாத்தீங்கன்னா முதல் வழிமுறை என்ன அப்படின்னா இந்த மாதிரி முன் மட்டுமே வெள்ளை முடி இருக்குது அப்படின்னா நாம என்ன பண்ணலாம் அப்படின்னா டக்குன்னு நாம் வந்து டை அடிக்க மறந்துட்டோம் அல்லது நம்ம வெளியே கிளம்பும் போது நம்ம முடி முன்னாடி இருக்கிற முடி மட்டுமே நமக்கு வெள்ளையாக இருக்குது அதை மட்டும் நம்ம எப்படி கருப்பாக்குறது அப்படின்னு நிறைய பேர் நம்ம யோசிப்போம் நாம் நல்ல முறையில் மேக்கப் பண்ணால் கூட நமக்கு முன்னெட்டியில் மட்டுமே வெள்ளை முடி இருந்தது அப்படின்னா பார்க்கறதுக்கு கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நமக்குமே கொஞ்சம் மனக்கவலையை தரக்கூடியதாகவும் இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே கூடிய ஒரு பொருள் தான் மஸ்காரா அதாவது நம்ம கண் இமையில போடுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு பொருள் இது பார்த்தீங்கன்னா விலை ரொம்ப ரொம்ப கம்மி தான் பத்து ரூபாய் இருபது ரூபாய் அந்த மாதிரி தான் விற்றுட்டுருப்பாங்க இதை நம்ம வாங்கி வச்சிருந்தோம் அப்படின்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நமக்கு யூஸ் ஆகும் இதை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா இது வந்து கண்ணில் வைக்கிற மை மாதிரியே இருக்கும் நமக்கு கொஞ்சம் லிக்யூடாக இருக்கும் இதை நம்ம கையில் வச்சு பார்க்கும்போது அது காஞ்சு போகும்போது தெரியும் நம்ம கையில் தொட்டாலும் அதில் ஒட்டாது பாருங்க இப்போ வந்து நான் கையில் லைட்டாக உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் இது எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்காக இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு ஸோ இது வந்து லைட்டாக ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி இருந்தது அப்படின்னா நல்லா காஞ்சு போயிடும் ஸோ அதுக்கப்புறம் நம்ம கையில் தொட்டு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து கையிலெல்லாம் ஒட்டுற மாதிரி இருக்காது பிசு பிசுப்பு தன்மையோட எல்லாம் இருக்காது இதை நம்ம டக்குன்னு எங்கேயாவது வெளியே போகும்போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம் இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மாதிரி இடத்துல தான் வெள்ளை முடி அதிகமாக இருக்குது அப்படின்னா இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த இடத்துல நாம் இந்த மாதிரி வச்சு விட்டோம் அப்படின்னா முடி பார்க்குறதுக்கு நல்ல கருப்பாயிடும் இது காஞ்சி போனதுக்கப்புறம் கையில் ஒட்டி வருமோ இல்லை நாம் போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸில் எல்லாம் அது ஒட்டிக்குமோ அப்படின்னு நீங்கள் பயப்பட தேவையில்லை ஒரு டைம் நம்ம வச்சுட்டு காஞ்சிடுச்சின்னா அவ்வளோதான் நம்ம கையில் தொட்டாலாம் கையில் வராது இது பார்த்தீங்கன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம் இது வாங்கி வச்சுருந்தோம் அப்படின்னா என்றைக்காவது ஒரு நாள் நம்ம முடி வந்து கருப்பாக இருக்குது நம்ம வந்து வெளியே எங்கேயாவது போயிட்டுருக்குறோம் அப்படின்னா அந்த டைமில் டக்குன்னு எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம குளிக்கும்போது மறுபடியும் இந்த கலர் வந்து அப்படியே போயிடும் நமக்கு மறுபடியும் குளித்து முடிச்சதுக்கப்புறம் பார்த்தோம்னா நம்ம முடி எப்படி வெள்ளையாக இருந்தோ அதே மாதிரியே இருக்கும் ஆனால் பெர்மனெண்ட்டான ஒரு சொல்யூஷன் இதுக்கு இருக்குது அது என்னென்னு பார்க்கலாம் இப்போது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம தயாரித்து நம்ம முடியில் அப்ளை பண்ணும்போது இது பெர்மனண்டாக அப்படியே இருக்கும் நமக்கு எவ்வளவு நாள் ஆனாலும் இந்த கலர் வந்து போகவே போகாது இதை வந்து நம்ம எப்படி பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இதுக்காக முதல்ல நமக்கு தேவைப்படுறது மருதாணி கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷான இலைகளை நான் வந்து பறிச்சிட்டு வந்திருக்கிறேன் இதோட காம்புகளை எல்லாம் அந்த மாதிரி கிள்ளிட்டு இலைகளை மட்டுமே தான் நம்ம இதை யூஸ் பண்ண போகிறோம் ஸோ இலைகளை மட்டுமே இந்த மாதிரி கிள்ளிட்டு யூஸ் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சிருக்கிறேன் இப்போ நாம் இலைகள் ஃபுல்லாகவே கிள்ளிட்டோம் இப்போ நாம் ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க இந்த மிக்சி ஜாரில் நம்ம கிள்ளின இலைகளை போட்டு வச்சுக்கலாம் இது கூடவே முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் அது என்னென்னா கிராம்பு அதாவது நம்ம சமையலுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா கிராம்பு நம்ம பிரியாணிக்கெல்லாம் யூஸ் பண்ணுவோம் அந்த கிராம்பு ஒரு நாலஞ்சு பீஸ் இந்த மாதிரி எடுத்து போட்டுக்கோங்க கிராம்பு பார்த்தீங்கன்னா முடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது அதனால நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கூடவே நமக்கு நல்ல கலரும் கிடைக்கும் இப்போ நம்ம கூடவே இன்னொரு பொருள் ஆட் பண்ணணும் அது என்னென்னா எலுமிச்சை பழம் எலுமிச்சை பழம் பிழியும் போது எனக்கு வந்து அந்த விதைகள் எல்லாம் உள்ள விழுந்துடுச்சு நான் அரைக்கும் போது அதை எடுத்துட்டேன் ஸோ நீங்களும் அந்த விதைகள் இல்லாமல் அரைக்கிறது ரொம்பவே நல்லதுங்க இப்போ கொஞ்சமா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு ஓரமா இருக்கட்டும் இப்போ நமக்கு தேவைப்படுறது என்னென்னா அவுரிப்பொடி இந்த அவரிப்பொடி பார்த்திங்கன்னா நமக்கு எல்லாருக்குமே நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய ஒரு சாதாரண ஒரு பொருள் தான் விலை பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி தான் நரைமுடிக்கே கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு கூட இதை சொல்லலாம் நாம இப்போ நான் பவுலில் ஒரு நாலு டீஸ்பூனுக்கு எடுத்து வச்சுக்கிறேங்க கூடவே நம்ம இன்னொரு முக்கியமான ஒரு பொருள் சேர்த்துக்கணும் இது கூடவே நம்ம சேர்த்துக்கிறது பழம் ஒரு பாதி எலுமிச்சை பழம் இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க விதைகள் எதுவும் இல்லாமல் அதோட ஸ்டார் மட்டுமே இந்த மாதிரி பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க இப்போ கூடவே கொஞ்சமாக தண்ணி நிறைய நம்ம தண்ணி ஊற்றி கலக்கணும் அப்படின்னா நிறைய லிக்யூடு மாதிரி வரும் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நல்ல ரிசல்ட் கிடைக்காது நமக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்ல பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி பதத்துக்கு இருக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம ஸ்பூனில் எடுக்கும்போது ஒரு நல்ல பேஸ்ட் பதத்துக்கு இருக்கும்போது தான் நமக்கு முடியில் வைக்கும்போது நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இப்போ நாம் முதல்லையே அரைச்சி வச்சால் மருதாணியை எடுக்கலாம் பாருங்கள் மருதாணி அரைச்சி வச்சு ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு நல்ல கலர் வந்துடுச்சு இந்த டைமில் நம்மளுடைய வெள்ளை முடியில் அந்த மருதாணி பேஸ்ட்டு மட்டுமே நாம் அப்ளை பண்ணிக்கலாம் ஏற்கனவே உங்களுடைய முடி செம்பட்டை கலரில் இருக்குது அல்லது சிவப்பு கலரில் இருக்குது அப்படின்னா நீங்கள் மருதாணி வைக்கிறதுக்கு அவசியம் இல்லைங்க டேரெக்டாக நீங்கள் வெள்ளை முடியில் அப்ளை பண்ணணும் அப்படின்னா மட்டும் இந்த மாதிரி மருதாணி அப்ளை பண்ணி நீட்டு அதுக்கப்புறமா நல்ல இந்த மாதிரி ரெட்டிஷ் கலர் வரும் பாருங்கள் அதுக்கப்புறமா தான் நாம் இந்த அவுரிப்பொடியை வைக்கணும் அப்போ தான் நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக்கான ஒரு ரீசன் இருக்குது அது என்னென்னா நம்ம டேரெக்டாக அவரிப்பொடியை வெள்ளை முடியில் தேய்க்கும்போது நமக்கு கிடைக்கிற கலர் பார்த்திங்கன்னா டார்க் ப்ளூ இதுவே நம்ம மருதாணி அரைச்சி நம்ம தலையில் தேய்க்கும் போது நமக்கு கிடைக்கிற கலர் பார்த்திங்கன்னா டார்க்காக ஒரு ரெட்டிஷ் கலர் இந்த ரெட்டிஷ் கலரும் இந்த டார்க் ப்ளூவும் சேரும்போது தான் நமக்கு நல்ல கருப்பு கலர் கிடைக்கும் அதனாலதான் தான் நம்ம முதல்ல என்னாவை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா நாம் அவரிப்படியை தேய்க்கணும் அப்படின்னு சொல்கிறோங்க இது பார்த்திங்கன்னா முதல் தடவையே உங்களுக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடைக்குங்க நல்ல ரிசல்ட் கிடைக்கும் ஆனால் நம்ம மாதத்துக்கு ஒரு தடவையோ அல்லது ரெண்டு தடவையோ நாம திரும்ப இதை செய்யும்போது இன்னும் நல்ல ரிசல்ட்டு கிடைக்கும் நம்ம தலையில் வெள்ள முடியே இல்லாத அளவுக்கு நல்ல கருப்பாக நமக்கு முடி இருக்கும் அதனால் ஒரு தடவை போட்டுட்டு அதை அப்படியே விடாமல் தொடர்ந்து ரெண்டு மூணு தடவை இதை செய்யும்போது நமக்கு நல்ல ரிசல்ட்டு கிடைக்குங்க இப்போ பாருங்க நான் வந்து முதல்ல ஹென்னை அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் இந்த முடியில் அப்ளை பண்ணேன் இப்போ நம்ம முடியில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம கடைசியாக பார்க்கும்போது இந்த மாதிரி நல்லா கருப்பாக தெரியும் நமக்கு இதுலேருந்தே நமக்கு கலர் ப்ரொடியூஸ் ஆகிறதால நல்லா கருப்பாக தெரியும் நம்ம கழுவுறதுக்கு முன்னாடியே நல்லா வாஷ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா பார்க்கும்போது முடி எல்லாமே நமக்கு நல்ல கருப்பாக இருக்கும் கடையிலேருந்து நாம் டை வாங்கி அடித்தா கூட ஒரு டைம் குளிக்கும்போது அது அப்படியே போயிடும் தண்ணியிலேயே நம்ம மறுபடியும் நம்ம டை வாங்கி அடிக்க தான் செய்யணும் ஆனால் இது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி பிரச்சனை இருக்காது நமக்கு அப்படியே தான் இருக்கும் ரொம்ப நாளுக்கு அப்படியே அந்த கலர் இருக்கும் நம்ம திரும்ப திரும்ப ஒரு ரெண்டு மூணு தடவை போடும்போது அந்த கலர் அப்படியே பெர்மனண்ட்டாக நம்ம முடுக்கி இருக்கும் இதில் உங்களுக்கு நிறைய டவுட்டு வரலாம் ஒவ்வொரு டைமும் நம்ம போடும்போது இந்த மாதிரி மருதாணி போடணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது முதல் தடவை நம்ம போடும்போது மட்டும் நம்ம மருதாணி போட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த அவுரி பொடி தேய்ச்சாவே போதும் அடுத்தடுத்து நம்ம அடுத்த மாதம் தேய்க்கும் போது நமக்கு லைட்டாக அந்த மருதாணியோட கலர் நம்ம தலையில் இருக்கும் ஸோ நம்ம வந்து மறுபடியும் நம்ம மருதாணி தேய்க்கணும் அப்படிங்கிற அவசியம் இருக்காது அதுக்கப்புறமா டைரக்டாக நம்ம வந்து அவுரி தேய்ச்சாவே போதும் முக்கியமான ஒரு விஷயங்க நாம வந்து அவரு இப்படியை தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமா ஷாம்பு போட்டு கழுவவே கூடாதுங்க எதுவுமே ஷாம்பு சீகக்காய் இப்படி எதுவுமே போட்டு முடிய வாஷ் பண்ணக்கூடாது ஜஸ்ட் அவரிப்படியை போட்டுட்டு வந்து தலையை தவட்டி கழுவிணும் அவ்வளவுதான் நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு நாள் கழித்து அதுக்கப்புறமா நம்ம வந்து ஷாம்பு போட்டு கழுவலாம் ஏன்னா அது வரைக்கும் நம்ம வந்து டைம் கொடுக்கணும் அதுக்கு அந்த கலர் வந்து அப்படியே ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு இதில் சொல்லியிருக்கிற டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்